தேரையர் என்கின்ற ஒரு சித்தர் வாழ்ந்தவர். இந்த தேரையர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மண்டலத்தை ஆண்ட கபாடபுரம் என்கின்ற ஊர் ஒன்று இருந்தது. அந்த ஊரிலே வாழ்ந்தவர் என்கின்ற குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. அன்னைக்கு 2 தமிழ்ச்சங்கம் இருந்த காலகட்டம் அது. இந்த தமிழ்ச்சங்கத்தை அகத்திய மாமுனிவரும் தொல்காப்பியரும் இருந்து ஆண்டார்கள் என்பதும் குறிப்பு. அந்த தமிழ்ச்சங்கத்தில் இருந்த தொல்காப்பியருக்கு தலைவலி வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம்ல, கேட்கல தப்பில்லை. இல்லை, தலைவலி வந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி நமக்கு தலைவலி 1000 விதத்தில் வருது. ஃபோன் வந்தாலும் தலைவலி, ஃபோன் வராட்டியும் தலைவலி. ஃபோன் முன்னாடி காலத்தில் கிராமத்துல எல்லாம் தந்தி வருங்க, தந்தியை பார்த்தா பதட்டமாவாங்க நம்ம ஆட்கள் பூரா. ஐயோ ஐயோ, தந்தி வந்துருச்சு, தந்தி வந்துருச்சு அப்படின்னு. தந்தியில் நல்ல செய்தியாக கூட இருக்கும். படிக்க போன பையன் நாளான்னைக்கு ஊருக்கு வாரேன்னு தந்தி கொடுத்துருந்துருப்பான். ஆனால் இதில் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கிராமத்தில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் இந்த இப்படி சின்ன பிள்ளையாக இருக்கிற போது தந்தி வந்துச்சுன்ன உடனேயே கூடி உட்காந்து ஒப்பாரி வச்ச கம்பெனியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அச்சோ போது, ஏன்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தர் இழுத்துக்கோ படிச்சுக்கோன்னு இருந்துக்கிட்டு இருக்குன்ற செய்தி தெரிஞ்சிருக்கு. தந்தி அப்படிங்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிடுறது நம்ம ஆட்கள். அப்படி பதட்டமாக அப்படி இருப்பாங்க. சரி, ஆனால் இந்த தலைவலி சொல்கிறேன் பாருங்களேன், ஃபோன் வந்துச்சுன்னா தலைவலி தானே. ஆனால் இப்போல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஃபோனே வரலைன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. ரொம்ப நேரமாக எனக்கு ஃபோனே வரல, ஏன் என்ன ஆச்சு தெரிலையே அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறோமா? எதுக்கு தலைவலி வர்றதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லாமல், கரெக்டாக டயத்துக்கு காப்பி குடிக்கலைன்னா தலைவலி வரும், தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது அடித்து எழுப்பினா தலைவலி வரும், சரிதானே? நம்மளாம் எவ்வளவு சின்னத்தனமாக இருக்கிறோங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். உடம்பை அவ்வளோ தூரம் பழக்கி வச்சுருக்கோன்னு அர்த்தம், சரிங்களா? ஒரு பழைய விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த இந்த சாப்பாடு இருக்கே சாப்பாடு, அது தன்னையை யார் ரொம்ப விரும்புகிறானோ அவனை அது விரும்புமா? எப்படி இந்த உணவு சொல்லுமா, அன்னம் சொல்லுமா? இந்த உடம்பு அன்னமய கோஷம் தானே, இந்த அன்னமய கோஷமான உடம்பு சொல்லுமா, என்னை நீ மவனை இன்னைக்கு அதிகமாக திங்குற, உனக்கு 4 இட்லி போதும் உன் வயிற்றுக்கு, சட்னி நல்லா இருக்கேன்னு 2 இட்லி கூட திங்குறீல்ல மவனை, இரு உன்னை நான் நாளைக்கு திங்குறேன் அப்படின்னு அந்த உணவு சொல்லுமா? யார் என்னைய அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றானோ அவனை ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பேன், சரிதானே? ஒரு காலத்தில் ஊறுகாயாக வச்சு பிரட்டி அடித்த ஆளை 45 வயசுக்கு மேலே டாக்டர் என்ன சொல்லுவார்? ஊறுகாயை கண்ணால் மட்டும் இல்லை காதால் கூட நீ எல்லாம் கேட்கப்படாது, ப்ரெஷர் வந்து ஒரே நாளில் பொட்டுன்னு ஆகிடும் அப்படின்றாங்களா? அளவுக்கு அதிகமாக எதை எடுக்கிறோமோ ஒரு கட்டத்தில் அதில் இருந்து நம்ம நீங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவோம், சரிதானே? இந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலை இன்றைக்கி இருக்குங்க. ஆனால் அன்றைக்கி தொல்காப்பியருக்கு தலைவலி வந்ததாம். தலைவலி தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. என்ன காரணம்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அகத்தியர் மிகப்பெரிய வைத்தியர் இல்லையா, அவர் அந்த தலையை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தலைக்குள்ளே ஒரு தேரை எப்படியோ போயிருக்கிறது, இந்த தேரையினால்தான் உங்களுக்கு தலைவலி என்று சொல்லி அந்த தேரையை அகற்றுவதற்கு அன்றைக்கே அந்த நம்முடைய அந்த தலை மண்ட ஓட்டை பிளந்து எடுத்து அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் பெரியோர்களே. இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தில் என்னென்னலாம் முற்போக்கான ஒரு பெரிய அட்வான்ஸான விஷயங்கள்னு சொல்கிறாங்களோ இதையெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்த புருஷர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பெருமை. இங்கே இல்லாததே இல்லைங்க சார். நாம் போகிறோம் ஒரு டாக்டர்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுது சார், இங்கே வலிக்குது, அப்புறம் இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மூட்டு வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு எல்லாம் வலிக்குது, எல்லாத்தையும் கேட்டு இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, 10 டெஸ்ட் 15 டெஸ்ட் வரிசையாக எழுதி கொடுத்துட்டு, ஏன் சார் இதெல்லாம் எடுக்கிறீங்க, லோன் போட்டு வாங்கியிருக்கேன் ஐயா மிஷினை பூரா, மரியாதையாக இப்போ எடுத்துகிட்டு வா, எடுக்கிறாங்களா? கடைசியில் 15 டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்போ தான் கேட்பாங்க பாருங்கள் ஒரு கேள்வி, என்ன பண்ணுது கேட்பாங்களா? நான் அவங்கள தப்பாக சொல்லலை, ஆனால் நடைமுறை நம்மளை மாதிரி புரியாதவங்களுக்கு என்ன, ஆனால் நம்ம பெரியவங்க இப்படி நாடியை பிடிச்சி பார்த்து கண்டுபிடிச்சாங்கல்ல, நாடியை பிடிச்சே பார்க்காமலே ஒருத்தர் சொன்னார் நோயினா என்னன்னு, என்ன தெரியுமா, மிகினும் குறையினும் நோய் செய்யும்.
உலகத்தில் எந்த மொழியிலங்க இதை விட சுருக்கமாக அப்படி ரத்தனம் சுருக்கமாக உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி இருக்குது? தமிழில் தான் இருக்குது. எது ஒன்றும் வாதம் பித்தம் கபம் சிலேத்துமம் எதுவாக இருந்தாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். மவனே, உடம்பை கரெக்டாக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அளவாக சாப்பிட்டு வேலையை பார்த்து உடற்பயிற்சி செஞ்சு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா அதை விட ஆரோக்கியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது எதையுமே நான் உள்பட நம்மில் பலரும் செய்வது இல்லை. சரிதானே? கல்லை ஓப்பன் பண்ணியிருக்காருங்க 3000 வருஷத்துக்கு முந்தி. இங்கே அறிவியல் இல்லைன்னு யார் சொன்னாங்க? இது ஆன்மீக பூமி. ஆனால் உலகத்திலேயே உச்சமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை இயல்பிலேயே உணர்ந்த மகான்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. அப்படி மண்ட ஓட்ட திறந்து அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது தொல்காப்பியருக்கு, உள்ளே அந்த தேரை கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறதை பார்க்குறாங்க. இதுதான் இப்போது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அந்த பாவத்துக்காக சொல்கிறேன் பாருங்கள். அகத்தியர் அந்த அறுவை சிகிச்சையை செஞ்சிட்ருக்காரா, பக்கத்தில் சீடர் தேரையர் நிற்கிறாரா, அவர் என்ன பண்ணார்? இவர் அவரை ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு பேரும் என்ன வெத்தலவாக்கு போட்டு சம்பாஷணையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண் பார்வை தான். அப்படி பார்த்த உடனேயே இந்த தேரை கொஞ்சம் எடுக்கிறதுனா கத்தியை போட்டு இடிக்க வச்சு எடுத்தால் அது வெட்டு பட்டுட்டா கூட அதோடைய ரத்தம் உள்ளே போயிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா மூளை சேதமாகி போயிடும். அது திரும்ப திரும்ப குதிச்சு போனாலும் பிரச்சனை. அப்போ எல்லாமே சில நொடிகளுக்குள்ளே முடிவு பண்ணணும். அகத்திய முனி இப்படி ஒரு பார்வை பார்த்த உடனேயே பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அதன் பக்கத்திலே வைக்கின்றார் தேரையர். அந்த தேரை குஞ்சு தண்ணீரை பார்த்த உடனே தானாக தாண்டி இங்கே வருகிறது. பெருமக்களே, உலகத்தில் உள்ள ஜீவன்களின் தன்மையை புரிந்தவர்கள் சித்த புருஷர். தண்ணியை பார்த்தா தேர வரும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சமயத்துல ஞாபகம் வராது. வீட்டுக்கு போய் படுத்து தூங்கின ஐயோ தண்ணி இருந்துச்சுங்க, பைப்புல பாத்திரம் இருந்துச்சுங்க, கீழே நான் தாங்க காட்ட, இவ்வளவுதானே நம்ம அறிவு இருக்கும். குருநாதருக்கு வரக்கூடிய பெருமை சிஷ்யர்களாலும் பாங்க. அப்படி தேரையர் அந்த தண்ணீரை காட்டி தேரையை அதில் எடுக்கின்றார். அதன் பிறகுதான் தொல்காப்பியர் பெரிய அளவிற்கு நூலை நமக்கு யாத்து கொடுக்கின்றார். தொல்காப்பியம் என்று தமிழுக்கு இருக்கக்கூடிய பெரிய சொத்து. நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த வைத்தியத்தை அவர் பண்ணலைன்னா இல்லை இல்லை நீ கிடைக்காது இல்லை நமக்கு. பிறகு தேரையருடைய பயணம் தொடர்கிறது. பெருமக்களே, ஒரு சித்தர், அவருக்கு வயிற்று வலி வருகிறது. இந்த வயிற்று வலியை தீக்கிறதுக்கு அகத்திய முனிவர் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். கொடுக்க கொடுக்க வயிற்று வலி சரியாகலை, மருந்து தான் தீருது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறார். தேரையர் வந்து பார்க்குறார். சாமி, நான் ஒரு சின்ன உபாயம் பண்ணட்டுமா, சொல்லு பண்ணு அப்படிங்கிறார். வந்து பார்த்தா அந்த சித்தர் ஒருவருடைய அந்த உடம்பில் ஏதோ ஒரு பொருள் சேராமல் போய் உடம்பு விஷமாக மாறி போயிருக்கு. அந்த சூடு தாங்காமல் தான் வயிற்று வலி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த விஷம் அவர் பல்லுலையும் இருக்குது. அது வரைக்கும் அகத்திய முனிவர் கொடுத்து கொண்டிருந்த மருந்து வாயில் பட்டோடனே பல்லுலையும் பட்டுதானே உள்ளே போகும். விஷத்தோடு சேர்ந்து வரும்பொழுது அது உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்யலை. ஆனால் நேரடியாக உள்ளுக்குள்ளே எப்படி நேரடியாக நாக்கில் படாமல் பல்லில் படாமல் நேரடியாக குடலுக்குள்ளே கொண்டு போய் மருந்தை செலுத்தக்கூடிய ஒரு பெரிய, இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது என்ன ஆஞ்சியோகிராமா, இருதயத்துக்குள்ள என்ன அடைப்பு இருக்குங்கிறதுக்கும், அப்புறம் வந்து இந்த உணவு குழாய் பாதையில் எங்கேயாவது பிரச்சனை இருக்காங்கிறதுக்கும் எண்டாஸ்கோப்பின்னு ஒரு முறை, ஒரு சின்ன குழாயை உள்ளே விட்டு இந்த பாதையில் ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா? இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை கண்டுபிடிச்சிருக்குங்க. ஆனால் நம்முடைய மெய்ஞான உலகத்தினுடைய சித்தர்கள் அன்னைக்கே தேரையர் என்ன செய்தார் என்றால், ஒரு கொடுக்கு மாதிரி ஒரு சின்ன குழாய் ஒன்றை தயார் செய்து அந்த மனிதருடைய வாயிலே விட்டு அந்த உணவு குழாய்க்குள்ளே நேரடியாக அது சென்று நேரடியாக அந்த மருந்து குடலிலே சென்று சேருவது போல அந்த மருந்தை அதிலே ஊற்றினார். ஊற்றி சில மணி நேரத்திலேயே அவருடைய வயிற்று வலி தீர்ந்து போனது என்ற சாதனையை செய்திருக்கின்றார் தேரையர் இந்த மண்ணிலே. இன்னைக்கு எண்டாஸ்கோபி என்ன, ஆஞ்சியோகிராம் என்ன, இந்த அறிவியலுக்கெல்லாம் முற்பட்டது. அவங்க எந்த மெடிக்கல் காலேஜில் போய் படித்தாங்க? எனக்கு அதுதான் தெரியல, எந்த மெடிக்கல் காலேஜில் போய் படித்தார் அவர்? விஞ்ஞானம் கண்ணு முன்னால் இருக்கிற ஸ்தூல, முதல்ல சொன்னேன் பாருங்களேன், ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்குமான தொடர்பை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா?
பருப்பொருள் கண்ணு முன்னால் இருக்கிற பொருளுக்கு வைத்தியம் தான் விஞ்ஞானத்துக்கு தெரியும். ஆனால் கண்ணு முன்னால் இருக்கிற பொருளையும் சரி பண்ணி கண்ணுக்கு தெரியாமல் உள்ள சூக்ஷ்மமாக இருக்கிற ஆன்மாவையும் உயர்த்தக்கூடிய அதி அற்புதம் நம்முடைய ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதைத்தான் இந்த பெரியவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு காலத்தில் அப்படி போய்கொண்டே இருக்கிறார். பாண்டிய தேசம் முழுக்க பஞ்சம் வந்துவிட்டது. அங்கே இருந்து நிறைய மக்கள் ஓடி வந்து தேரையரிடம் சொல்லுகின்றார்கள், சாமி பஞ்சம் வந்துருச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படியாவது எங்கேயாவது நீங்கள் உங்கள் ரசவாதத்தில் தங்கத்தை தயார் பண்ணி கொடுங்க. எப்படி நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். ஏய், பஞ்சம்னா நேரடியாக அரிசி சோற கேட்க வேண்டியதானே அதானே, அவ்வளோ இல்லை, நீங்கள் தங்கம் வாங்கி கொடுங்க, நாங்கள் அதை விற்று காசாக்கி அப்புறம் அரிசி வாங்கி. எப்படி இந்த மக்களோட எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது, எங்களுக்கு பஞ்சத்தை போக்குறதுக்கு தங்கமாக ஆக்கி கொடுங்கள்னு சொல்லி அந்த பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு பெரிய மலையவே தங்கமாக ஆக்கி தரட்டும்னு கேட்குறாங்க. தேரையரும் சரின்னு சொல்லி மலையை சுற்றி அந்த ரசவாதத்திற்காக நிறைய விறகு கட்டைகளை வச்சு நெருப்பு மூட்ட சொல்லிடுறார். நெருப்பு மூளை மூளை உள்ளுக்குள்ளே இருக்கிற விலங்குகள்லாம் வெளியில் ஓடி வருது. குறிப்பாக அந்த குன்றில் தவம் பண்ணி கொண்டிருந்த சில முனிவர்கள் அங்கே இருந்து சூடு தாங்காமல் வெளியில் வருகிறார்கள். வர்றவங்க என்ன பண்ணாங்க, இப்போ பையன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டா அவன்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை, சொன்னால் என்ன பண்ணுவான், கீழே விழுந்த கல் எடுத்து நம்ம மண்டையையும் உடைப்பான். கண்ணாடியை உடைச்சவன் அடுத்து நம்ம மூக்கு கண்ணாடியை உடைப்பான் இல்லை தலையை உடைப்பானா? அம்மா கிட்ட தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மேடம் உங்கள் பையன் என்ன மேடம் இப்படி பெற்று வச்சுருக்கீங்க, எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி தான் புள்ள பிறக்கும், இப்படி பெற்று வச்சுருக்கீங்க, வந்து கண்ணாடியை உடச்சிட்டான்னு அம்மா கிட்ட போய் எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்களா? அதே மாதிரி தேரையர் மலையப்பூரா கொளுத்துறாருன்னு சொல்லி நேராக அகத்தியர்கிட்ட வந்து எல்லோரும் முறையிட வந்துட்டாங்க. உங்கள் சிஷ்ய புள்ள பண்ணுறதை பாருங்கள், மலையை தங்கமாக ஆக்கிறேன் பெருவழின்னு சொல்லி எல்லாத்தையும் கொளுத்திக்கிட்டு இருக்காருன்ன உடனே அகத்தியருக்கு கோபம் வருகின்றது. தேரையருக்கும் அகத்தியருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு வருகிறது. தேரையர் மேலே கோபப்பட்டு அவரை கூப்பிட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கிறார் அகத்தியர். என்ன தண்டனை தெரியுமா? உயிரினங்களை பதை பதைக்க வச்ச பாவம் இருக்கா உனக்கு, அதே மாதிரி நீயும் பாவம் அந்த தண்டனையை அனுபவிக்க வேணும், அந்த பதை பதைப்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தேரையரை உடலை இரண்டாக கிழித்து போட்டு விடுகிறார் அகத்தியர். உடம்பை ரெண்டாக காலை பிடிச்சி ரெண்டாக பிச்சு இப்படி தூக்கி போட்டுடுறார். நம்ம வீட்டில் புதுசாக ஒரு பொம்மை வாங்கி நம்ம பயல்கிட்ட கொடுத்தோம்னா அவன் அதை வாங்கி முதல்ல பொண்ணு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணும், அதை பொட்டு வைக்கும், தலை சீவோம், அதுக்கு ஒரு ரிப்பனை கட்டி அழகு பார்க்கும் தானே, ஒரு பூவை எடுத்து அது தலையில் சொருகுவோம், இப்படி தான் பண்ணோம். பையன் என்ன பண்ணுவான், வாங்கின உடனே அது தலையை பிடிச்சி இப்படி திருகி ரெண்டு காலையும் பிடிச்சி பிச்சு தான் நடக்கும். அது பொம்மைக்கே அந்த கதி. இவர் இந்த தப்பு பண்ணிட்டார்ன உடனே அகத்தியர் தேரையருடைய உடலை இரண்டாக கிழித்து போடுகின்றார். பெருமக்களே, அடுத்த ஒரு மருத்துவ அதிசயத்தை சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டாக பிளந்து போடப்பட்ட தேரையருடைய உடலை அவருடைய சிஷ்யர்கள் சீடர்கள் அன்றைக்கே இரண்டு உடல் உறுப்புகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய அளவிற்கான அறுவை சிகிச்சை தையல் போடக்கூடிய அந்த பெரிய மருத்துவ முறையை அறிந்து வைத்தவர்கள் சித்த புருஷர்களாகிய அகத்தியருடைய அருளோடு கூட இறையருளையும் துணையாக கொண்டு அறிவியல் அந்த அறிவையும் துணையாக கொண்டு கிழிந்த தேரையருடைய அந்த உடலை ஒன்றாக வைத்து தைத்து உயிரை உண்டாக்கிவிட்டார்கள் சீடர்கள். இன்னைக்கு கை வெட்டுப்பட்டு போச்சு, துண்டாகி போச்சு, அடுத்த 15 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தா அதை சேர்த்துடலாங்கிறாங்க பார்த்தீங்களா. இது இன்னைக்கு உள்ள வைத்திய முறை, அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அன்றைக்கி நம்மளுக போகிற போக்கில் ஏதோ பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு திருப்பி கம்மு வச்சு ஒட்டுற மாதிரி தேரையருடைய உடல் இரண்டாக கிழிப்பட்டதை ஒன்றாக சேர்த்து உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அகத்தியருடைய தேரையருடைய அந்த சீடர்கள் எல்லாம். இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்து சென்றது. இதன் பிறகு இன்னும் சொல்ல போனால் இரண்டு பேருக்கும் ஒரு பெரிய மன வேறுபாடு வருகிறது. அகத்தியரை விட்டு தேரையர் நீங்கி செல்லுகின்றார். அவர் தனியாக ஒரு இடத்துல போய் இருக்கிறார். அப்போ அகத்தியரிடமிருந்து ஒரு தூது போகிறது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்னதான் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது, குருவுக்கும் சிஷியனுக்குனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணுங்கிற பாசம் இருக்கும் இல்லையா, அதுக்காக அகத்தியர் ஒரு பெரிய திருவிளையாடலை செய்கின்றார். அவருக்கு கண் பார்வை போய்விட்டது, கண் பார்வை மங்குகிறது என்று சீடர்கள் மூலமாக தகவல் சொல்லி அங்கே தேரையரை வரச் செய்கின்றார். அவர் வந்து தன்னுடைய குருநாதராகிய அகத்தியருக்கு கண் பார்வை தரக்கூடிய வைத்தியத்தை செய்கின்றார். போன பார்வையை
மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த வைத்தியத்தை எப்படி அந்த வைத்தியத்தை செய்தார் என்று கேட்டால், கண் வெடிச்சான் மூலிகைன்னு ஒரு மூலிகைங்க. எப்படி கண் வெடிச்சான் மூலிகை? இந்த மாதிரியான ஹெர்பல், இந்த மாதிரியான மூலிகைகள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவ உலகத்தில் மிக விலை உயர்ந்த மருந்துகளுக்கான அடிப்படை மூலப்பொருள். நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அந்த மூலிகையை வச்சு அவருக்கு கண் பார்வையை உண்டாக்குகின்றார் தேரையர். அது வாங்கினதுக்கப்புறமா அகத்தியர் சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, என்னுடைய பயிற்சியில் இன்னும் நீ என்னை விட குருவை மிஞ்சிய சிஷ்யனாக வந்துட்ட, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணுமே. என்ன உதவி சுவாமி? இந்த கண் வெடிச்சா மூலிகையை வச்சு தானே எனக்கு இப்போ கண் பார்வையை சரி பண்ணினேன். ஆமாம் சுவாமி, அந்த மூலிகை எனக்கு வேணும் கொஞ்சம் அப்படின்னார். இது ஏதோ போய் கொல்லப்பக்கத்தில் இருக்கிற துளசியை படிச்சுட்டு வர்ற மாதிரி நினைக்காதீங்க. மலையில் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் கூட ஒரு சில இலைகள் தான் இருக்கும், கிடைக்கும். அவர் கேட்குறது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு இப்படி காமிச்சிட்டார். அப்போ என்ன செய்யறது? குருநாதர் கேட்டுட்டார், எடுத்தே ஆகணும், தேடி போயே ஆகணும். தேரையர் புறப்படுறார். கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சாலும் அளவு குறைச்சலாக தான் இருக்கும். அதில் இன்னொரு ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அந்த கண் வெடிச்சா மூலிகை இலையை அப்படி நம்ம கிள்ளி எடுத்தோம்னா அப்படி பிக்கும்போதே அதில் இருந்து ஒரு புகை வருமா, அந்த புகை யார் பறிக்கிறானோ அவன் கண்ணை பறிச்சிரும். அப்படி ஒரு சிக்கல் அதில் இருக்குது. ஆனால் குருநாதருடைய கட்டளையை மீற முடியாது என்கின்ற காரணத்தினால் தேரையர் மலைமலையாக காடு காடாக சென்று தேடுகின்றார். அங்கே தேடி ஒரு இடத்திலே இந்த மூலிகை செடி வளர்ந்திருப்பதை பார்க்கின்றார். அங்கே இதை பறிக்கணும், வேணும், அதே நேரத்தில் நம்ம கண் பார்வையும் போகக்கூடாது. என்ன செய்வது என்று யோசித்து அங்கேயே அமர்ந்து அன்னை பராசக்தியை தியானம் செய்கின்றார். பெரியோர்களே, இவருடைய தியானத்திற்கு மனம் இறங்கி வந்து அன்னை பராசக்தி, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மூலிகை தானே வேணும், நீ கண்ணை மூடி உக்காந்துக்கோ, நான் பறித்து தர்றேன். எப்படி? அவள் 1000 கண்ணுடைய அல்ல, அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் பறித்து தரேன் என்று அருள் செய்து இவர் அமர்ந்து தியானத்திலே இருக்கிற பொழுது அன்னை பராசக்தி அவளுடைய பொற்கரங்களினால் அந்த கண் வெடிச்சான் மூலிகையை நிறைய பறித்து, சும்மா ஒத்த இலை இல்லை, ஒரு கட்டு இலையை பறித்து இவர் கண் முன்னாலே அதை ஒரு வாழை இலையிலே சுற்றி வைத்து விட்டாயே, அப்போ தான் பறிச்சிருக்கிறாங்களா, அதிலே இருந்து வரக்கூடிய நெடி இவருக்கு எந்த பாதிப்பையும் தரக்கூடாதா? அன்னைக்கு பிள்ளை மேலே இருக்கக்கூடிய அக்கறையை பாருங்கள். இவன் அவனுடைய சவாலிலே ஜெயிக்க வேண்டும், குருநாதருடைய அருளை பெற வேண்டும், உலகத்தில் இவனுடைய சித்தும் இவனுடைய இந்த ஆத்ம சாதனையும் பேசப்பட வேண்டும் என்று தெய்வம் முடிவு செய்து விட்டார். யாருக்கும் எந்த இடத்திலேயும் உரிய உதவி சத்தியமாக கிடைக்கும் என்பதற்கு தேரையருடைய பக்தி சாட்சிங்க. நடு காட்டுல மலை மேல ஒரு செடியை பறிக்கிறதுக்கு பராசக்தி வரான்னா சரியா? அதன் பிறகு தேரையர் மலையாள தேசத்திற்கே திருப்பி செல்கின்றார். ராக்காயம்மாள் கோவில் என்கின்ற இடத்திலே வடக்கு புறத்திலே ஒரு ஆசிரமத்தை, மடத்தை நிறுவி அங்கேயே தவம் செய்து அங்கேயே மலையாள தேசம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே சித்தி அடைந்து விடுகிறார். சரிங்களா? அடுத்தவர்